జగం ప్రపంచం அதில் ஒரு சிறிய பாகம் பூமி. பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு அழகான பிரம்மாண்டமான இந்த பூமியில் சூரியன் ஆனந்தமாக விளையாடிக் கொண்டிருந்தார், அதாவது பிரகாசித்துக் கொண்டிருந்தார். யோகி மற்றும் தவமுனிவர்களின் வலிமையால் இந்த பூமி பிரகாசிக்க தொடங்கியது. பூஜைகள், வேதங்கள், மந்திரங்கள் இவைகளால் பூமி பவித்திரமானது. யோக சக்தியால் இந்த பூமியில் புனிதமான உயிரினங்கள் உருவானது. ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பு கலியுகம் பிறந்தது. கலியுகத்தில் மக்கள் பிரவேசிக்க எண்ணங்கள் உருவாக துவங்கியது. இதில் தீய எண்ணங்களும் பூமியை அழிக்க துவங்கின. அநியாயங்கள் வளர்ந்தது. மனிதர்கள் தினமும் இறக்க துவங்கினார்கள். அநியாயமும் அக்கிரமங்களும் ஆனந்த தாண்டவம் ஆடியது. பாவங்கள் அதிகமாகின. இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்ட இந்த பூமி நடுநடுங்கியது. மரணப்பசி நானாதிக்கிலும் பரவியது. எல்லா திசையிலும் இருள் சூழ்ந்தது. இந்த உலகத்தில் இருளில் மூழ்கியது. இந்த இருள் சூழ்ந்த சாம்ராஜ்யத்தில் மானிடர்களை அந்நியாயத்திலிருந்து அக்கிரமங்களிலிருந்து காப்பாற்ற ஒருவன் வரப்போகிறான். அனைத்திலும் வெற்றி. நீ நடத்திய யாகம் இன்னும் முழுமையடையவில்லை. இது வெறும் ஆரம்பம்தான். அதாவது இந்த மகா யாகத்தை முழுமையாக முடித்து வைப்பேன் என்று தீர்மானம் செய்திருக்கிறாய். ஆனால் இதை முடிப்பதற்கு முன்பு நீ ஒரு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் பஞ்சபூதங்களின் யாத்திரை. அதாவது இந்த பஞ்சபூதங்களான நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு மற்றும் காற்று இவைகள் இல்லையில் பூமியில் உயிரினங்கள் வாழவே முடியாது. எல்லாமே அழிந்துவிடும். இந்த பஞ்சபூதங்களின் சக்தியால் தான் இந்த பூமியே இயங்குகிறது. ஆகையால் நீ இந்த பஞ்சபூதங்களின் சக்தியை
எப்படியாவது பெற வேண்டும். அந்த சக்திகள் கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும் குருதேவா? நீ முழுமை பெற வேண்டும். பஞ்சபூதங்களின் சக்திகளும் உன்னில் அடங்க வேண்டும். உன் விதிப்படி இவை அனைத்தும் உனக்கு கிடைத்துவிடும். அதனால் இந்த முயற்சியில் நீ ஈடுபடலாம். இப்பொழுது உடனே அதற்கான நேரமும் வந்துவிட்டது. அக்னி குண்டம் உனக்காக காத்திருக்கிறது. ஜகத் மாதா சித்தி தேஹி தேஹி ஸ்வாஹா. அத காந்தம் ப்ரவக்ஷாமி குண்டலீ சேதனாதிகம் சஹஸ்ரநாம சகலம் குண்டலின்யா ப்ரியம் சுகம் அஷ்டோத்தரம் மஹாபுண்யம் சாக்ஷாத் சித்தி ப்ரதாயகம். உனக்கு ஊக்கம் கொடுக்கும், உன்னை பாதுகாக்கும், உன்னை செயல்பட வைக்கும். இந்த பூமியைப் போலவே தைரியமாக திடமாக உறுதியோடு நிற்பாய். அதன் சக்தியை உன்னுள் அடக்கிக் கொள்வாய். நாம் உயிர் வாழ் அது ஒரு அற்புதமான சக்தி. அதன் சக்தி உன்னையும் வாயுவை போலவே வலுவடைய வைக்கும். அதோடு உன்னுடைய உயிர் சக்தியும் மற்றும் உன்னுடைய மனதிடமும் மேலும் உறுதியாக்கிவிடும். ஆகையால் இதை நீ மனதார ஏற்று. அக்னி பிரகாசமானது, உறுதியானது, பவித்திரமான குரோதமானது. இதனால் எவரையும் அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். இதையும் முன்னில் அடக்கிக் கொள்ளவும். நீ வாழ்வை கொடுக்கும், வாழ வைக்கும், உயிர் காக்கும். சக்தியை உன்னில் அடக்கிக் கொண்டு உயிர்களை காக்க கற்று எந்த சக்தியையும் மனதார நீ ஏற்றுக்கொள்ள. ஆகாயத்தின் அளவை அளவிட முடியும். அது ஞானத்தை பிரபஞ்சத்தை போல அது விசாலமான சூன்யமாக இருந்தும் உற்பத்திக்கு அதுவே காரணமாக விளங்குகிறது. அதை போலவே ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையும் நீ உன்னோடு அடக்கிக் கொள்ள வேண்டும்.
முழுமை அடைந்து விட்டது. அதாவது இப்பொழுது நீ ஒரு யோகி மட்டும் அல்ல, ஒரு மாவீரனாகவும் ஆகிவிட்டாய். உடனே பூமியை நோக்கி நீ புறப்பட்டு செல். அங்கு பாவங்களும் அக்கிரமங்களும் ஆனந்தம் தாண்டவமாடுகின்றது. மனிதர்களின் ஆறு சத்ருக்களான காமம், குரோதம், லோபம், மோகம், ஆசை மற்றும் சுயநலம் மேலும் பல மனிதர்களை வாட்டுகிறது. அவர்களின் தீய செயல்களுக்கு இவை காரணமாகிறது. இவை அனைத்தையும் செய்ய வைப்பவனும் ஒரு மகா யோகி ஆவார். அவனுடைய பெயர் சம்ராட் சந்த். அவனுடைய லட்சியமே இந்த பூமியிலிருந்து புண்ணியங்களை அழித்து பாப சாம்ராஜ்யத்தை அமைப்பதே ஆகும். நான் அவனை எப்படி அழிக்க முடியும் குருதேவா? நீ அவனை அழிக்க கூடாது, அவனை பலவீனமாக்க வேண்டும். முக்கியமாக நீ பாவங்களை மட்டுமே அழிக்க வேண்டும், பாவம் செய்யும் மனிதர்களை அல்ல. உன்னுடைய சக்தியை பிரயோகித்து அவர்களை நல்லவர்களாக மாற்றிக்காட்டு. சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டுமே தவிர அழிக்க கூடாது. இப்பொழுது நீ செல்லும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் புறப்படுவதற்கு முன்பு ஒரு உறுதியடி. சம்ராஜ் கில்மிஷின் அநியாயங்களை அழிப்பதே உனது லட்சியமாக இருக்க வேண்டும். அதை மனதில் கொண்டுதான் நீ செயல்பட வேண்டும். உறுதியடு. பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று இவைகளின் சாட்சியாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உயிரினங்களின் சாட்சியாக இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இவைகளின் சாட்சியாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உயிரினங்களுக்காக சுடர்விட்டு எரியும் சூரியனின் சாட்சியாக இந்த உலகத்துல ஒருத்தரும் பிறக்கிறது இல்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஹீரோன்னு ஒருத்தன் இருக்கான். பொதுநலத்தை பத்தி யோசிக்காம சுயநலத்தை பத்தி யோசிக்கிறவன் தான் கெட்டவன். நாம நல்லவன் ஆகிறதும் கெட்டவன் ஆகிறதும் அவன் கையில தான் இருக்கு. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க நல்லவன் ஆகிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஒழுங்கா போக விடு. எங்களை தடுக்க நினைச்ச இந்த பையன் செத்துருவா. போயிடு. Thank you.
போங்க.